சோகமினி இல்லை அடையினி வானமே இல்லை தூரமினி இல்லை அடையினி வானமே இல்லை. Hello students, a very good morning. Today we are going to see the book bag exercises from 5th standard English lesson 1, Yet the Desolated Home. From this lesson, we are going to do the book bag exercises. Already the previous video, we had seen this exercise, choose the correct option and fill in the blanks. And today, now, we are going to see this exercise. This is known as Let Us Build. See here. Hi friends, we will show you a magic. When we combine these two words, we will get a new word with different meaning. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இரண்டு வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது, கம்பைன் பண்ணும்போது நமக்கு இன்னொரு புது வார்த்தை கிடைக்குது. புது அர்த்தமுள்ள புது ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ், சீ த எக்ஸாம்பிள். சன், ஃப்ளவர், இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது சேர்த்து சொன்னோம்னா சன்ஃப்ளார். கீழே பாருங்கள், சன்ஃப்ளார். ஸோ சன் ஃப்ளவர் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை கம்பைன் பண்ணும்போது நமக்கு சன்ஃப்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தை, புது வார்த்தை கிடைக்குது. இந்த மாதிரி இரண்டு வார்த்தைகளை கம்பைன் பண்ணி புது வார்த்தை கிடைக்கிறதுக்கு தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதோ இருக்கு பாருங்க, பிங்க் கலரில் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைட், ஹவுஸ். இந்த பிக்சர் லைட், இந்த பிக்சர் ஹவுஸ், ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைட் ஹவுஸ், ஒரு நியூ வேர்ட் கிடைக்குது. இப்போது லைட் ஹவுஸ் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இந்த சேம் வே மெயில், பாக்ஸ், ரெண்டையும் சேர்க்கும்போது கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது? மெயில் பாக்ஸ். ஸோ மெயில் பாக்ஸ்ன்றது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அதே அந்த எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க எக்ஸசைஸை நாம் செய்யணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரீட் பண்ணுவோம். ரைட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிக்சர். கொடுக்கப்பட்டிருக்கும் படங்களை பயன்படுத்தி கூட்டு வார்த்தைகள், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து வி ஹாவ் டு ரைட், நாம் வந்து எழுதணும். ஸோ சி த ஃபர்ஸ்ட் பிக்சர், வாட்ச். இந்த பிக்சர் வந்து வாட்ச். திஸ் பிக்சர் டினோட்ஸ் மேன். ஸோ வாட்ச் மேன் கம்பைன் பண்ணும்போது எப்படி வருது? வாட்ச் மேன், வாட்ச் மேன் வருது இல்லையா. அதான் தட் இஸ் த ஆன்சர். இந்த டேஷில் வி ஹாவ் டு ரைட் தட் ஆன்சர், வாட்ச் மேன். ஸோ எழுதலாமா? வாட்ச்மேன். வாட்ச்மேன், தட் இஸ் அ காம்பவுண்ட் வேர்ட். சி த செகண்ட் ஒன், இந்த பிக்சர் பாருங்க. திஸ் பிக்சர் ஸ்டார். அந்த ஷேப் எப்படி இருக்கு? அந்த வடிவம் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கு, அதனால அது ஸ்டார். இது ஃபிஷ். ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது, சேர்க்கும்போது ஸ்டார் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஸ்டார் ஃபிஷ் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். எஸ்டிஏஆர், ஸ்டார், எஃப்ஐஎஸ்ஹெச், ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். ஓகேங்களா? ஸ்டார் ஃபிஷ் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். சி த நெக்ஸ்ட் ஒன், திஸ் பிக்சர் ரெயின். மழை பெய்யுது இல்லையா, ரெயின். திஸ் ஒன் போ. ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரெயின்போ, ரெயின்போ. ரெயின்போ ஓகேவா? ரெயின்போ இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். சி தென் லாஸ்ட் ஒன், ஃபுட். திஸ் ஒன் நோன் அஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஃபுட். ஃபுட் அப்படின்னா பாதம், ஃபுட். இது வந்து பால்,
ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன வருது? ஃபுட்பால். ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், நாமளே வந்து நிறைய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம். நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லேயே, பாருங்கள். யூஸ் த க்ளூஸ் டு கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த கொடுக்கப்பட்டிருக்க க்ளூஸை பயன்படுத்தி நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது படங்களை பார்த்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும், ஊகிக்க முடியும் அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களை வந்து க்ளூஸாக வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பர். இவர் வந்து பேப்பர் படிச்சுட்ருக்கார் இல்லையா, அதனால் பேப்பர் இங்கே போட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர் சேர்க்கும்போது நியூஸ் பேப்பர் வந்துச்சா. லைக் த சேம் வே செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, சேர். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, சேர். ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் CHAIR, chair. Okay, isn't it? Wheel, chair. Wheel plus chair, wheel chair. அது ஒரு compound word. Wheel chair. Okay, next one பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க க்ளூ வந்து பால். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பேஸ்கட். பேஸ்கட் ப்ளஸ் பால் என்ன வரும், பேஸ்கட் பால். பேஸ்கட் பால். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். கொடுத்துருக்க வார்த்தைகளை வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்ட். ஓகேவா, ஹேண்ட், இயர். இயர் இது வந்து ட்ராகன். ட்ராகன் இது வந்து ட்ராகன், இது வந்து ஜெல்லி. ஸோ இந்த சேம் விங் வந்து ஃபிஷ், இது வந்து பேக், திஸ் ஒன் ஃப்ளை. ஃப்ளை இசன்ட் இட். ஈ, ஈக்கு வந்து இங்கிலீஷில் ஃப்ளை. ஸோ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஹேண்ட். ஃபஸ்ட் வேர்டு ஹேண்ட் இல்லையா, அது கூட இந்த நாளில் எதை மேட்ச் பண்ணால் காம்பவுண்ட் வேர்டு, கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு வரும். ஹேண்ட் ரிங் வருமா, வராது. ஹேண்ட் ஃபிஷ் வராது. ஹேண்ட்பேக், எஸ் ஹேண்ட்பேக் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹேண்ட்பேக். எழுதலாமா, HANDBAG, ஹேண்ட்பேக். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் இயர். இயர் இயர் ரிங், இயரிங், இயரிங் அந்த வேர்டு கரெக்டாக வரும் இல்லைங்களா. ஸோ வி ஹவ் ரைட் ஹியர் இயரிங், EARRING, இயரிங், கம்மல், காதில் போடுற கம்மல், இயரிங். சி த நெக்ஸ்ட் ஒன், சாரி இயரிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ராகன். ட்ராகன் நம்ம வந்து இதில் ஹேண்ட் ப்ளஸ் பேக், ஹேண்ட்பேக் எழுதிட்டோம், இயர் ரிங் எழுதிட்டோம். இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஃபிஷ் இருக்குது, ஃப்ளை இருக்குது. ட்ராகன் ஃபிஷ் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வேர்ட் கிடையாது, ட்ராகன் ஃப்ளை இருக்குது. ட்ராகன் ஃப்ளை தான் இங்கே வரும். எழுதிக்கலாமா, ட்ராகன் ஃப்ளை, DRAGON, ட்ராகன் ஃப்ளை, FLY, ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை. சி இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து ஜெல்லி இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் பண்ண போகிறோம். ஜெல்லி ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ்.
ஸோ திஸ் ஆர் த இதாக வந்து இந்த எக்ஸசைஸ். ஓகேவா? இப்போ மேட்ச் பண்ணுறோக்கோ. ஹேண்ட் ப்ளஸ் பேக் ஹேண்ட் பேக், இயர் ப்ளஸ் ரிங் இயரிங், ட்ராகன் ப்ளஸ் ட்ராகன் ப்ளஸ் ஃப்ளை ட்ராகன் ஃப்ளை, ஜெல்லி ப்ளஸ் ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ். எழுதியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரா அண்ட் ரைட் யுவர் ஓன் காம்பவுண்ட் வேர்ட். நீயா ஒரு காம்பவுண்ட் வேர்ட் க்ரியேட் பண்ணி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் வேர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த படம் வரைஞ்சி எழுதணும். நமக்கு வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வாட்ச் பிக்சர் இருக்குது, மேன் பிக்சர் இருக்குது, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வாட்ச் மேன் எழுதணும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வேர்ட் வந்து யூ ஹாவ் டு ரைட், நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அப்புறமா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு இப்போ எழுதலாமா? ட்ரா பண்ணலாம், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரெயின் கோட். இப்போ வந்து ஒரு சின்னதாக மேகம் இருக்குது, மேகத்துலேருந்து மழை பெய்யுது, ரெயின் ப்ளஸ் கோட். மழை பெஞ்சால் போட்டுப்போம் இல்லையா, ரெயின் கோட். அதுக்கு அந்த தலை இருக்கிறதால அந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கேன், இது வந்து கோட். ஸோ ரெயின் RAIN ரெயின் ப்ளஸ் கோட் COAT ரெயின் ப்ளஸ் கோட். காம்பவுண்ட் வேர்டு என்ன கிடைக்கும் நமக்கு, ரெயின் கோட் RAINCOAT ரெயின் கோட். ஓகேவா? இது அப்படியே வேறு மாதிரி எழுதிக்கலாம், ரெயின் ப்ளஸ் கோட் அந்த மாதிரி. நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், ரெயின் கோட் எழுதலாம். அப்படி இல்லைனா கப் கேக், கப் கேக் செய்யலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு கப், கப் ப்ளஸ் கேக் செய்யலாம், பர்த்டே கேக்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி, இது வந்து கேக் மாதிரி நினச்சிக்கோங்க. சாரி, வந்து கேக். இது வந்து கப் CUP கப், திஸ் ஒன் கேக். ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கப் கேக். ஓகேவா? தீஸ் ஆர் த சிம்பிள் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஐ ஹேட் ரிட்டன் ஹியர். லைக் திஸ் யூ கேன் ட்ரை மெனி மோர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், டேபிள் ப்ளஸ் ஃபேன் டேபிள் ஃபேன், ஸ்விட்ச் போர்டு ஸ்விட்ச் போர்டு, கப் போர்டு கபோர்டு, அந்த மாதிரி லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் தேர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். கொஞ்சம் உட்காந்து நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லெட் சி த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், கனெக்ட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கிரியேட் எ நியூ வேர்ட். திஸ் இஸ் த எக்ஸசைஸ். ஸோ ஹியர் வி ஹட் கிவன் 4 செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் செட் அண்ட் திஸ் இஸ் ஒன் செட் அண்ட் திஸ் இஸ் ஒன் செட் அண்ட் திஸ் இஸ் ஒன் செட். இந்த 4 செட்டில் வி ஹாவ் டு கிரியேட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு செட், கப் ப்ளஸ் பால் கப் பால், அது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டாக இருக்க முடியாது, காம்பவுண்ட் வேர்ட் கிடையாது. அண்ட் இன் த சேம் வே கப் போர்டு கபோர்டு கபோர்டு இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்டு, அந்த வேர்டு வரும். ஸோ லெட்ஸ் ரைட் ஹியர் கப் போர்டு CUPBOARD கபோர்டு. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் கவ் டோர். கவ் டோர் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வேர்டு இல்லை, இருக்காது. ஸோ தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். கவ் பாய் கவ் பாய் ஒரு கரெக்ட் ஆன்சர். கவ் பாய் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ லெட்ஸ் ரைட் ஹியர் கவ் பாய். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா மூன் பேப்பர். மூன் பேப்பர் இஸ் நாட் ஏ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ என்ன வரும், மூன் லைட். மூன் லைட் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். மூன் லைட். ஓகேவா? சி த ஃபோர்த் ஒன், ரெயின் சேர் இஸ் நாட் ஏ காம்பவுண்ட் வேர்ட். வி குட் நாட் ஃபார்ம் எனி காம்பவுண்ட் வேர்ட் ரெயின் சேர். ஸோ வி ஹவ் ரைட் ரெயின் கோட். ரெயின் கோட் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். நம்ம அந்த எக்ஸாம்பிளில் ரெயின் கோட் கொஞ்சம் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ரெயின் கோட் கரெக்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ், கப் போர்ட் கவ் பாய்
moonlight, raincoat. Line, line போட்டு match பண்ணி then write the answer in the dash. Answer dashல எழுதிக்கோங்க. So இந்த letters learnல புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை, இப்போ ஹாய் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வி இருக்குது, வில் இருக்குது, ஒரு ஒரு வார்த்தைக்கு நடுவுலையும் கொஞ்சம் இடம் இருக்குது. இடம் விட்டு எழுதுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடம் விட்டுருக்காங்க. அது வந்து ஸ்பேஸ், ஸ்பேஸ். சரிங்களா, இதை பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் மீனிங் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, நியூ வேர்ட் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, வேர்ட் வித் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பேஸ். வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு எழுதுறது அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வெறுமனே வேர்ட்ஸ் எழுதும்போது ஸ்பேஸ் விட்டு இடம் விட்டு எழுதுறோம். பட் வைல் ரைட்டிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஸ்பேஸ் விடக்கூடாது. இங்கே சன் ஃப்ளவர் அப்படி இருக்குன்னா, சன்ஃப்ளவர் இருக்குன்னா சன்ஃப்ளவர் சேர்த்து தான் எழுதணும். சன்னுக்கும் ஃப்ளவருக்கும் நடுவில் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டால் அது காம்பவுண்ட் வேர்ட் கிடையாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், அதை வந்து சேர்த்து எழுதும்போது எப்படி கொடுத்துருக்காங்க, லைட் ஹவுஸ். லைட்டுக்கும் ஹவுஸுக்கும் நடுவில் இடம் விடலை, சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து எழுதணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸசைஸ் கிவன் இன் த ஃபஸ்ட் லெசன், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஆன்சர்ஸ் நல்லா கரெக்டாக எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.